சக்தி வாராக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வசந்த பஞ்சமி தான். இப்போது வசந்த நவராத்திரியில் வர வசந்த பஞ்சமி பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்றைக்கு வருது அப்படின்னாக்கா வருகின்ற வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 12ஆம் தேதி மாலை 5:47 தொடங்கி மறுநாள் மாலை சனிக்கிழமை அன்னைக்கு 5 வரைக்கும் பஞ்சமி தேதி இருக்குது. நிறைய பேர் வந்து வாராகி அம்மனோட வழிபாடு இரவு வழிபாடு வச்சுருப்பீங்க இல்லைங்களா. நீங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை அன்னைக்கே செய்யலாம். மகாலட்சுமி அம்சம் கொண்ட சங்கு சக்கர தாரணியான நம்ம வாராகி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமையும் பண்ணலாம், சனிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு அதுக்கும் நேரம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, 5 நீங்கள் உங்களோட வழிபாட பண்ணலாம். இதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வந்து நவராத்திரி, அதாவது வசந்த நவராத்திரி டைமில் வர்றதுனால உங்கள் வீட்டில் யார் வீட்லேயாவது மகாமேரு இருக்குது அப்படின்னா அந்த மகாமேருவை வாராகி அம்மன் முன்னாடி வச்சுட்டு பிள்ளையாரை பக்கத்தில் வச்சு அதுக்கப்புறமா மீனாட்சி அம்மனோ இல்லை பால திருப்புர சுந்தரி விக்கிரகமோ இல்லை ஏதாவது ஒரு அம்பாள் இல்லை மாரியம்மனோ உங்களோட குலதெய்வமாக இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சக்தி வடிவிலான ஏதாவது ஒரு அம்மனையும் வாராகி அம்மன் பக்கத்தில் வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த வசந்த பஞ்சமி மூலமா. வசந்த பஞ்சமி நம்மளோட வாழ்க்கையில் எல்லா வளமும் தர்றதுக்கு, நம்மளோட வாழ்க்கையில் நல்ல வசந்தகாலம் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாராகி அம்மனுக்கு வேண்டிக்கலாம். வேண்டிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் எப்போவுமே வழக்கமாக சொல்கிறது தாங்க, பிள்ளையார் வழிபாடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அம்பாவை பக்கத்தில், பால திருப்புர சுந்தரியாக இருக்கட்டும், எந்த அம்மனை வந்து வாராகி அம்மனை பக்கத்தில் வச்சுருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வழிபாடு, ஒரு சின்ன ஸ்தோத்திரம் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாராகி வழிபாடை ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக பஞ்சமுக தீபம் இருக்குது இல்லைங்களா, கண்டிப்பாக ஏற்ற மறக்காதீங்க. வெள்ளிக்கிழமையில் வர்றதுனால நெய் தீபம் போடுங்க. நெய் தீபத்துக்கு சிகப்பு நிற திரி ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம லக்ஷ்மி அம்சம் கொண்ட வாராகி அம்மனை வந்து வழிபாடு பண்ண போகிறோம், அதுவும் நம்ம வசந்த நவராத்திரியில் பண்ண போகிறதன் காரணமாக நெய் விட்டு தீபம் போடலாம். எல்லாருக்குமே அந்த தேங்காய் தீபம் வழக்கம் இருக்கு இல்லைங்களா, கண்டிப்பாக அந்த தேங்காய் தீபமும் போடலாம். மறக்காமல் பஞ்சமுக தீபம் போடுங்க. போடுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அதனால் இந்த இப்போன்னு இல்லை, எந்த விசேஷமாக இருந்தாலும் குலதெய்வம் பக்கத்தில் எல்லாருக்குமே இப்போது தெரிகிறது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வைக்கிறீங்க இல்லையா, குலதெய்வத்துக்கிட்ட ஒரு எலுமிச்சம் பழமோ இல்லை ஒரு வெத்தலைப்பாக்கு பழமோ வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற தெய்வத்துக்கு உண்டான எந்த ஒரு வழிபாடையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்ய முடியும். அதனால் இந்த வசந்த பஞ்சமிக்கு உங்களோட எல்லாருடைய சார்பாகவும் நாங்களும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். உங்களோட அனைத்து விதமான நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த வசந்த பஞ்சமியை யாரும் கண்டிப்பாக தவறவிடக்கூடாது. இந்த எளிய முறை வழிபாடு, அதாவது பஞ்சமுக தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா சக்கர பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால நம்ம எப்போவுமே வாராகி அம்மனுக்கு பூமிக்கு அடியில் விளையக்கூடிய காய், அதாவது கிழங்கு வகையாக இருக்கட்டும், பச்சை வேர்க்கடலை எல்லாமே செய்கிறோம் இல்லைங்களா. ஆனால் இந்த வாட்டி நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சர்க்கரை வள்ளிக்கிழமை இனிப்புனா அம்பாளுக்கு ரொம்ப பிரியம் வாராகி அம்மனுக்கு. ஸோ அதனால் இந்த சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் எதுக்காக நான் வந்து பொதுவாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வத்துக்கும் சரி, நம்ம ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம், குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், சர்க்கரை பொங்கல் தானே நம்ம வைப்போம். அதனால் இந்த சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கும் சரி, மகாலட்சுமிக்கும் சரி, நம்ம வாராகி அம்மனுக்கும் சரி நல்லபடியாக அந்த நெய்வேத்தியம் அந்த தெய்வத்தை வந்து போய் சேரும். அதனால் இந்த சர்க்கரை பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்க்கரை வெள்ளி கிழங்கில் தேனை விடுங்க, தேனை விட்டுருங்க. தேனை விட்டு அதை வந்து அம்பாளுக்கு தனியாக எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறமா வெள்ளை மொச்சை, வெள்ளை மொச்சம் வந்து எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வருது இல்லைங்களா, நம்ம பஞ்சமி வழிபாடு நம்ம பண்ண போகிறோம், இரவு வழிபாடு பண்ண போகிறோம். அதனால் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால மொச்சை வந்து வெள்ளை மொச்சை வந்து சுக்கிரனுக்கு உகந்தது. அதனால் மகாலட்சுமி தாயாருக்குமே வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நைவேத்தியமாக இருக்கும். அதனால் வெள்ளை மொச்சையும் நீங்கள்
தேன் கலந்து விடணும். நீங்கள் நினைக்கலாம், என்ன இவங்க எல்லாத்துக்குமே வந்து தேன் விட சொல்கிறாங்க அப்படின்னு. நம்மளோட வாழ்க்கை இனிப்பாக இருக்க வேணும் இல்லையா, அதனால் சாமிக்கு வந்து நம்ம சர்க்கரை பொங்கல் அந்த இனிப்பான சில விஷயங்கள் நம்ம வந்து வைக்கும்போது அம்மாளும் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க, அந்த சந்தோஷத்தோடு சகல ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும் இந்த இனிப்பான நிவேதியங்கள் பண்ணுறது மூலமா. அதுக்கப்புறமா வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காய் வச்சு நீங்கள் அம்பாவை வந்து இப்போது ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் வழிபாடு முடிச்சிடுங்க, அதுக்கப்புறமா குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்க போகிறீங்க. மூணாவதாக நீங்கள் எந்த தெய்வத்தை அம்பாள் பக்கத்தில் வைக்கிறீங்களோ, பாலா வச்சிங்கன்னா பாலாஸ்துதி, இல்லைனா பொதுவான அம்மன் போற்றிகள் தெரிஞ்சால் அம்மன் போற்றிகள் சொல்லலாம் சரிங்களா. உங்களுக்கு என்ன தெரியுதோ சொல்லுங்கள், இல்லைனா உங்களுக்கு வந்து ஒரு ஆடியோ அதை வந்து போட்டு விட்டு கூட நீங்கள் சொல்லிக்கலாம், அது அது பிரகாரம் கூட நீங்கள் செய்யலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஆசைப்படுறாங்க, எனக்கு எங்களுக்கு வந்து மந்திரம் ஆனால் சொல்ல தெரியல ஆனால் எனக்கு வழிபாடு பண்ணணும்ன்ட்டு இருக்குது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஆடியோ போட்டு விட்டு ஏதாவது ஒரு பாடலை நீங்கள் ஒலிக்க செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் குங்கும அர்ச்சனை கண்டிப்பாக பண்ணுங்கள். மகாமேரு யார் யார் வீட்டிலலாம் இருக்குதோ அதை கண்டிப்பாக வைங்க. அன்னைக்கு அந்த மகாமேருக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுறது அதீத பலனை தரும். ஏன்னா இந்த வசந்த நவராத்திரி ரொம்ப, அதாவது நாலு நவராத்திரியில் இது ஒரு நவராத்திரி இல்லைங்களா, வசந்த நவராத்திரி அன்னைக்கு மகாமேரு இருந்ததுன்னா அந்த மகாமேரு தட்டில் வச்சுட்டு அதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ வீட்டில் பால், அதே மாதிரி வந்து மஞ்சள், அதே மாதிரி குங்குமம், பன்னீர், முடிஞ்சால் இளநீர், இதெல்லாம் வைங்க. எதுக்கு நான் இளநீர் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த சீசன் ரொம்ப உஷ்ணமாக இருக்கும், அதாவது நம்ம குளிர்காலம் முடிஞ்சு கோடைக்காலம் தொடங்குது இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பலவிதமான நோய்கள் வந்து உஷ்ணத்தாலேயே வந்து ஏற்படுறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த உஷ்ணத்தை வந்து தணித்து நம்மளுக்கு எந்த வித நோய் நொடிகளும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம வந்து சாப்பிட்ற உணவுகளும் சரி ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு இளநீரால் அந்த அபிஷேகம் அந்த மகாமேருக்கு நீங்கள் பண்ணும்போதும் வீட்டில் இருக்க வாராகியம்மனுக்கும் பண்ணலாம், அப்புறம் நீங்கள் என்ன விக்கிரகம் நான் சொன்ன மாதிரி சக்தி வழிபாட்டில் இருக்க அந்த அம்மனுக்கும் நீங்கள் பண்ணிவிட்டு எல்லாருமே பிள்ளையார் எல்லாருமே ஒன்றா வச்சு பண்ணுங்கள். பண்ணி அந்த இளநீரால் பண்ணும்போது சுவாமியும் குளிர்ந்துடுவாங்க, அவங்களும் மனம் குளிரும். அதே மாதிரி அந்த இளநீர் தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நம்ம பிரசாதமாக ஏற்றுக்கலாம். யாருக்காவது உடம்பு சரியில்லை ரொம்ப உடல் உபாதனை வருதுன்னா கவலையே படாதீங்க, இளநீரால் அபிஷேகம் பண்ணுறது அவ்வளோ ஒரு விசேஷம். அதனால் மகாமேரு வச்சுருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக யாருமே இந்த ஒரு நல்ல நாளை வந்து தவற விடக்கூடாது. நீங்கள் மகாமேருக்கு அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு என்னென்ன திரவியங்கள்லாம் உங்கள் வீட்டில் இருக்குதோ அதை வச்சு அபிஷேகம் பண்ணுங்கள். எதுவுமே கிடைக்கலன்னா பன்னீரை வச்சாவது ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் விடுங்க. அந்த மகாமேருக்கு நீங்கள் 108 அஷ்டோத்திரம் அந்த மகாமேருவில் ஃபஸ்ட்டு ஒரு ஒன்று ஒன்றா நீங்கள் போட்டுட்டு போட்டு முடித்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா கற்பூர ஆரத்தி காட்டுவீங்க. நெய்வேத்தியம் பண்ணி கற்பூர ஆரத்தி காட்டும் போது முதல் குங்குமத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த துணை தெய்வமாக எதை வச்சுருக்கீங்களோ வாராகி பக்கத்தில் அந்த அம்பாளுக்கு ஒரு நெத்திலையும் அந்த அம்பாளுக்கு வந்து ஒரு மார்பிளையும் ஒரு பொட்டு இடணும், பாதத்திலையும் ஒரு பொட்டு இடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணாலும் முதல்ல நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறோமோ அந்த தெய்வத்துக்கு நீங்கள் அந்த குங்குமத்தை சமர்ப்பணம் பண்ணணும் சரிங்களா. சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண, அந்த அஷ்டோத்திரம் படிச்சுட்டு உங்கள் கையை அப்படி மூடிக்கிட்டு உங்களோட பிரார்த்தனை வேண்டிட்டு இன்னும் நீங்கள் அந்த குங்குமத்தை இடும்போது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். உங்களோட வேண்டுதலை வந்து அப்படியே இன்ஸ்டண்ட்டாக நடத்தி கொடுக்குற அதீத சக்தி வாய்ந்தது இந்த குங்கும அர்ச்சனை. பொதுவாக இன்னும் வந்து கன்னி பெண்களாக இருக்கட்டும், அதேமாரி திருமணம் ஆன பெண்களாக இருக்கட்டும், இந்த குங்குமம் அர்ச்சனைன்றது வந்து இந்த நவராத்திரி நேரம் இந்த மாதிரிலாம் இல்லைங்க, பொதுவாக நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பண்ணிங்கனாலும் ரொம்ப அதீத பலனை தரோன்னு சொல்லுவேன். அதனால் அதுக்கப்புறம் அந்த அம்பாளுக்கு வச்சுட்டு அதே குங்குமத்தை நான் சொன்ன மாதிரி வாராகிக்கும் வச்சதுக்கப்புறமா ஆரத்தி காமிங்க. ஆரத்தி காமிச்சதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட நெற்றியில் இட்டுட்டு திருமாங்கல் தேர்தலும் நீங்கள் வச்சுட்டு அந்த குங்குமத்தை எப்பவும் போல் டெய்லி அதை தினமுமே நீங்கள் யூஸ் பண்ண பாருங்கள், அதாவது உபயோகப்படுத்திக்கோங்க. இதுதான், இதை வந்து ஒரு சாதாரண ஒரு சிம்பிளான ஒரு பூஜை முறைகள் தான். ஆனால் இந்த வசந்த பஞ்சமி ரொம்ப விசேஷமானது, யாருமே இந்த வசந்த பஞ்சமியை தவற விடக்கூடாதுன்னு நான் மனதார கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், ஜெய் வாராகி.